Hi viewers, welcome to Eganess Setters YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் கிட்ட ஸ்மார்ட் கார்டு பாத்தீங்கன்னா பழசு இருந்திருக்கும், தொலைஞ்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் கார்டு வராம இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்மார்ட் கார்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இப்ப கவர்மெண்ட்ல எனேபிள் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு எந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கற டீடைல்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். நீங்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறதுக்கு இப்போ வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டாங்க. உங்கள் ஃபேமிலி யாரோ ஒருத்தர் கூட போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே உங்களுக்கு பொருட்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கூட எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ரேஷன் கார்டு நீங்கள் பெயர் ரிமூவ் பண்ணியிருந்தாலோ இல்லை அட்ரஸ் மாற்றியிருந்தாலோ உங்களுக்கு நான் அப்டேட்டடான கார்டு உங்ககிட்ட இருந்திருக்காது. அதே மாதிரி புதுசாக இப்போ ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கும் கார்டு வந்திருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் உங்களுக்கு தேவையான ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட கார்டு மிஸ் ஆயிருக்குனா கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் மற்றும் ஓடிபி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆன்லைன் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் அதற்கான ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த சர்வீஸ் அப்ளை பண்ணாலும் அதுக்கு எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே ஃப்ரீ சர்வீஸாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர் நுழைவுன்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருந்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இப்போ ரிசீவ் ஆகியிருந்திருக்கும், அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். இதில் உங்கள் குடும்ப அட்டை சம்மந்தமாக தேவைப்படுற எல்லா விவரங்களுமே கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் குடும்ப அட்டை விவரங்களை வந்துட்டு பிடிஎஃபாக கூட பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே தேவைப்பட்டுச்சா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட வீட்டுக்கே வந்து ஸ்மார்ட் பிளாஸ்டிக் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை, இன்னொன்று வந்து அட்டை பிறழ்வுகள், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கார்டு கிடச்சிரும். நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எதாவது டூப்ளிகேட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. குறிப்பு எண், அதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி வந்திருக்கும். அதோட நிலைமை இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சுங்கிற ஸ்டேட்டஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பிரிண்டட் அப்படின்னு இருக்குன்னா உங்களோட தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த கார்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா புதிய கோரிக்கை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதற்கு கீழே இந்த கார்டு நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அதில் ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கும், அட்டை பிறழ்வுகள், அட்டை தொலைந்ததற்காக அல்லது தவறு விட்டதற்காக அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அட்டை தொலைந்ததற்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி தொலைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னாலும் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ் எதுவும் டைப் பண்ணிக்கலாம். அதற்கு கீழேயே உங்களுக்கான ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே தொடர அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை ஆகிடும். அதனோட ஸ்டேட்டஸும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை ஆன உடனே உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த வெப்சைட்லேயே வந்துடும், உங்களோட மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கோரிக்கையை வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ரீசன்ஸ் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா கார்டு பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்டேட்டஸில் வந்துட்டு ரிஜெக்ட்னு போட்டுருவாங்க, இல்லாட்டி நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பிரிண்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்ததும் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த கார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமாக நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது, எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமாக கேள்விகள் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட்ஸில் கேள்விகள் கேளுங்கள், நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான அஃபீஷியல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ப்ளீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈவன் செட்டஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.